விட்டார்கள் என் கூட பிறந்தது பார் அந்த அனுமலாயன வில்லு ஆமா அந்த வில்லு ஆமா அந்த வில்லை எடுத்து நானே பூட்டி கீழே குனிந்த வண்ணமாகவே மேலே இருக்கக்கூடிய மச்சத்தை யார் அறுக்கிறார்களோ அவர்களுக்கே பாஞ்சாலி தரப்படும் அபிஷேகம் பிராமண வடிவமாக வந்து அமர்ந்துள்ளார்கள் ஆமா பிராமண வடிவம்னா என்ன வடிவமாக வந்து ராஜாக்கள் அமர்ந்துள்ளார்கள் ஆமா அமர்ந்திருக்கும் பொழுது அர்ஜுன மகாராஜர் எழுந்தார் யாரப்பா சுயவர தளபதி அப்படி என்று கேட்கும் பொழுது அண்ணன் துஷ்டத்துமணி எழுந்து நான் தான் சுயவர தளபதி அப்படி என்று சொன்ன பொழுது அதை கேட்டார் அர்ஜுன மகாராஜர் எக்குலத்தார் இருந்தாலும் இந்த வில்லை வளைக்கலாமா இல்ல சத்திரியன் ஒருவனாக இருக்கு மட்டும்தான் இந்த வில்லை வளைக்கலாமா அப்படி சொன்னபொழுது அப்படி என்று கேட்டார் எம்மதமும் சம்மதமே ஆமா அப்படி என்று தெரிவித்துவிட்டார் அப்படி எம்மதமும் சம்மதம் அப்படி என்று சொன்ன பிரகாரமே அர்ஜுன் மகாராஜா வந்தார் வில்லை எடுத்து நானே பூட்டி அவர் கரம்பிடித்து அத்தையாகிய குந்திமலை இடத்துல அழைத்து சென்றார் ஆமா குந்தமாய தேவி எங்க இருக்கிறாங்க எங்க அத்தை பாஞ்சால பிரதேசத்திலே ஒரு கொய்யவர் வீட்டுல அடைக்கலமா விட்டுட்டு வந்துட்டாங்க அடைக்கலமா இருக்காங்க ஆமா ஏன்னா எங்க அத்தை ஒரு நல்லது கேட்டதுக்கு வரக்கூடாது ஆமா ஆமா ஏன்னா அறுத்து போட்டவங்க ஆமா எல்லாரும் நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க அதனால எங்க அத்தை வரவில்லை எங்க அத்தை இடத்துக்கு என்ன அறுத்து சென்ற பொழுது அம்மா நான் ஒரு கல்வி கொண்டு வந்துள்ளேன் அப்படி என்று சொன்ன பிரகாரம் எங்க அத்தா வயசானவங்க அவங்க காதல கனி என்று விழுந்து விட்டது ஆமா அதுக்கு எங்க அத்தா என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க ஐவர் ராஜாக்களா கனி என்றால் ஐவர் ராஜாக்களும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் ஆமா அப்படி என்று சொல்லிவிட்டார் என்று சொன்ன பிரகாரமே அம்மா நான் கொண்டு வந்தது கனி கிடையாது கன்னி என்று சொல்லக்கூடிய பெண்ணை கொண்டு வந்துகிறேன் ஆமா அப்படி சொன்ன பிரகாரமே தாய்வாக்கோ தெய்வ வாக்கு ஆமா இதுநாள் வரையிலும் ஐவர் ராஜாக்கள் இணைபெறியாமல் இருக்கிறீங்க அதனால ஐவர் ராஜாக்களும் மணந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னாங்க ஐவர் ராஜாக்களும் மணந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டார் அப்படி என்று சொன்ன பிரகாரம் ஒரு பெண்ணுக்கு எத்தனை நாள் கல்யாணம் எத்தனை நாள் ரெண்டு மூணு நாள் ரெண்டாவது நடக்கும் ஒரு நாள் நடக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆமா எனக்கு அஞ்சு நாள் கல்யாணம் பையா அஞ்சு நாள் கல்யாணம் அஞ்சு நாள் எப்படி அது எப்படி என்றால் முதல் நாள் கல்யாணம் பொறுமையே பூஷணமா கொண்டிருக்க முடியாது உதிஷ்டருக்கும் எனக்கும் திருமணம் ஆமா
யாரு யாரு அம்மா தர்மபுத்திர பேர் தான் உதிஷ்டர் உதிஷ்டர் ஆமா ஆமா தர்ம மகாராஜர் ஆமா அவருக்கு எனக்கும் திருமணம் திருமணம் ஆமா இரண்டாவது நாள் திருமணம் திருமணம் 14000 கஜேந்திர பலம் அளித்து சீமாட்டிக்கும் எனக்கும் திருமணம் திருமணம் ஆமா மூன்றாவது நாள் திருமணம் யாருக்கு தெரியுமா யாருக்கு என்ன வில்லை விளக்க மாலையிட்ட புண்ணியவான் அர்ஜுன மகாராஜருக்கும் எனக்கும் திருமணம் ஆமா நான்காவது நாள் திருமணம் மகுள மகாராஜருக்கு எனக்கு திருமணம் திருமணம் ஐந்தாவது நாள் திருமணம் சகாதேவருக்கு எனக்கு திருமணம் திருமணம் ஆமா இப்படி அஞ்சு நாள் கல்யாணம் நல்லபடியா முடிந்தது முடிந்தது டில்லியாகி அஸ்தினாபுரம் அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்றார்கள் ஆமா ராஜாக்குளம் அழைத்து சென்று சென்று ஏவே அது இதனால் வரை நம்ம தன்ன தனியுமே இருந்துட்டோம் இருந்துட்டோம் நமக்கு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா வந்து விட்டால் நாம இனிமேல் வந்து இருக்க கூடாது அப்படியாற்றி அப்படி என்று பெரியப்பாவாகிய திருநாட்டு மகாராஜரிடம் சொல்லி கேட்டார் கேட்டார் யாரு தர்மபுத்திர மகாராஜர் தர்ம மகாராஜன் பெரியப்பா இதனால வெளிநாங்க தன்ன தனிமா இருந்துட்டோம் இருந்து விட்டோம் எங்களுக்கு ஒரு மனையாட்சி வந்துட்டா வந்து விட்டால் ஆமா இன்று எங்களுக்கு பிரதி பாகத்தை கொடுங்க கொடுங்க ஏற்கனவே துரியோதனுக்கு எங்களுக்கு விகட விரோதமாக இருக்கின்றது எங்களுக்கு எங்களுக்குரிய நாட்டை கொடுங்க நாட்டை கொடுங்க அப்படின்னு சொன்ன பகுதி அத தம்பி பிள்ளை தான் பிள்ளையாக நினைத்து நினைத்து ஈச்சங்காடு என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தாண்டவ பிரஸ்தவத்தை காட்டினார் காட்டினார் ஈச்சங்காடு ஆமா அப்படி காட்டியவுடனே பெரிய பெரிய மாமனோட சொல்ல தவறாம அங்கிருந்து போயிட்டு அந்த தாண்ட பிரசவத்தை பார்த்தா ஈச்சங்காட்டி ஆவரங்காட்டியும் பார்த்தா ஒரு ஆளாடு சோடு இருக்குது ஐயா இருக்குது இது எப்படிடா திருப்பி ஆள போகிறோம் அப்படி என்று அப்படி என்று அது நங்கரை திருத்தி திருத்தி அசுர தந்திரன் உதவினாலும் அண்ணன் கோபாலகண்ணன் உதவினாலும் நங்கரை திருத்தி திருத்தி உதர்வை சபை பளிங்கு மாளிகை நீராவி மண்டபம் மண்டபம் அப்படி பல விசித்திரமான மாளிகை எல்லாம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி அதற்கு இந்திர பிரஸ்தவம் என்று பெயரை சூட்டி பெயரை சூட்டினீர் அதானே தம்பி இந்திரபிரஸ்தவம் இந்திரபிரஸ்தவம் சாதாரணமான நாடு கிடையாது கிடையாது 84000 வீதி வீதி ஒரு வீதிக்கு 84000 வீடு வீடு மொத்தம் எத்தனை வீடு சொல்லுவா எத்தனை வீடு அம்மா உங்களுக்கு தான் தெரியும் அவன் பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன் இல்லையா எங்க போறேன் பெரிய படிப்பு படிச்சுட்டேன் என்ன படிப்பு ஐயோ வேலைனால பெரிய படிப்பு என்ன படிப்பு போனே தெரியாது அம்மா அதான் பால்வாடி படிப்பு வர கந்த பால்வாடி படிப்பு வந்து அப்படி இந்திரபிரஸ்தவம் 84000 வீதி வீதி ஒரு வீதிக்கு 84000 வீடு வீடு அதை விட அஸ்தினாபுரம் இருக்குது எத்தனை நாடு தெரியுமா எத்தனை நாடு 66000 வீதி வீதி ஒரு வீதிக்கு 66000 வீடு வீடு அது 435 கோடி 60 லட்சம் வீடுகள் டில்லியாகி அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம் ஆமா ஆமா அதை விட மேலாக இந்திரபிரஸ்தத்தை 705 கோடியே 60 லட்சம் வீடுகள் வீடுகள் எப்படி ஓயோ எப்படி பாத்தியா ஓ ஆமாடா சும்மா இல்ல கிடையாது 705 கோடி 60 லட்சம் வீடுகள் இந்திரபிரஸ்தம் ஆமா அப்படி இந்திரபிரஸ்தத்தை ஏற்படுத்தி இப்ப நாங்க புது திருமணத்தோடு பாருடா புது கல்யாணத்தோடு ஐவர் ராஜாக்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறேன் மகிழ்ச்சியா வாழ்ந்து வரீங்க ஆமா எந்த ஒரு குறையும் கிடையாது எந்த ஒரு குறையும் கிடையாது கிடையாது இன்னைக்கு ஏதோ காரணம் தெரியவில்லை தெரியவில்லை மந்திரி அழைத்திருக்கிறது தர்மபுத்திர கூட்டுக்காரு ஆமா கூட்டு ஐயா தருபூரு ஐயா சேவியாளாக வாங்கியால் வந்திருக்காங்க வந்திருக்கா முகத்தை பார்த்தால் எவ்வளவு ஆதரிய வேண்டும் சந்திரன் இல்லாத மானம் தாமரை இல்லாத ஆகாயத்தில் சந்திரனால் ஒழித்துக் கொண்டிருந்தார் எவ்வளவு ஒரு அழகை கொடுக்க தடாகம் இருந்தார் தடாகத்திலே சந்தாமரை இருந்தார் தடாகத்தை பார்த்தால் எவ்வளவு இருக்கும் அதான அப்படிப்பட்ட பாஞ்சாலி இருந்தார் பஞ்சாளர் சிம்மாசன் தமிழ் எதிர்பார்த்தோடு மாத்தார் ஐயா பொறுமை குணம் அழைத்து மன்னராயே
पत्नी पांडाली ऐवर्तम देवी अलिया पत्नी अनेक अभी